அனைவருக்கும் வணக்கம். நான் பாலமுருகன், திண்டுக்கல் இசம் கன்சல்டன்சிலேருந்து பேசுகிறேன். கடந்த 5 வருஷமாக டைரக்ட் செல்லர்ஸ் பையர்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் டீல் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். முதல் முறை நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இனி அப்லோட் பண்ண போகிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக ரிசீவ் ஆகும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். நம்ம சேனலில் நம்மளோட சப்ஸ்கிரைபர் அண்ட் நம்மளோட கிளையன்ட்ஸோட ரெக்யர்மெண்ட்ஸ் பொறுத்து நம்ம லேண்ட்ஸ் அப்லோட் பண்ணிட்ருக்கோம். அதில் ரொம்ப பேர் பார்த்தீங்கன்னா அக்ரி லேண்ட் போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காகவே ஒரு எக்ஸலண்ட்டான ப்ராப்பர்ட்டி இது. இந்த லேண்டு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் முத்தனம்பட்டி பக்கத்தில் இருக்குங்க. பழனி ரோட்டிலேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் உள்ளே போனோம் அப்படின்னா கட் ரோட் மேலேயே இருக்குது. கட் அவுட் ஃப்ரண்டேஜ் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 300 அடியிலேருந்து 400 அடி கிடைக்கும். ஸோ ஒன் சைடு ஃபென்சிங் போட்டிருக்காங்க, 3 சைடு வந்து ஓப்பனாக தான் இருக்கும். நல்லா ஒரு எக்ஸலண்ட்டான ப்ராப்பர்ட்டி. ஸோ திண்டுக்கல்லேருந்து டிஸ்டன்ஸ் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 11 கிலோமீட்டர் வருங்க. நல்ல ஒரு எக்ஸலண்ட்டான லொக்கேஷனுங்க. சாயில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கரம்ப மண் வருங்க. நல்ல ஒரு எக்ஸலண்ட்டான மண், தென்னை அண்ட் வாழைக்கு நல்ல சூட்டபுளான மண்ணுங்க. ஸோ இவங்க என்னென்ன கல்டிவேட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தென்னை, எலுமிச்சை, துவரை, கொத்தவரங்காய் அப்படின்னு சொல்லிட்டு மல்டி கல்டிவேட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னென்ன இருக்குன்றதை பார்க்கலாம். இதில் தென்னை மரங்கள் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு 350-400 மரங்கள் இருக்கும். எலுமிச்சை பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு 700 மரங்கள் வச்சுருக்காங்க. இதை தவிர்த்து பார்த்திங்கன்னா கொத்தவரங்காய் பார்த்திங்கன்னா 2 ஏக்கரில் போட்டிருக்காங்க. ஸோ முருங்கை மரங்களும் இருக்குது, முருங்கை மரமும் ஒரு 4 ஏக்கரில் போட்டிருக்காங்க. ஸோ ஒரு கிணறு இருக்குங்க, 5 போர்வெல் கனெக்ஷன் இருக்குது, அதில் 3 ரன்னிங், 2 வந்து மோட்டர் இறக்கியிருக்காங்க, பட் இப்போ வரைக்கும் ஓட்டலை. இதுவே சாட்டிஸ்ஃபைடாக தான் இருக்குது தண்ணி. ஸோ அதனால் ஓட்டாமல் வச்சுருக்காங்க. கிணத்துலையுமே நல்ல தண்ணி இருக்குது, அதை நான் வீடியோவில் உங்களை காட்டியிருக்கேன், பாருங்கள். நல்ல ஒரு எக்ஸலண்ட்டான லேண்டுங்க. வாட்டர் டெப்த்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கிரவுண்ட் வாட்டர் வந்து உங்களுக்கு 150 ஃபீட்லேருந்து உங்களுக்கு தண்ணி கிடைக்கிறது. நம்மளோட யூசேஜ் பொறுத்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி நம்ம போட்டுக்கலாம். இவங்க மேக்ஸிமம் ஆஃப் ஃபீட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 500 அடியிலேருந்து 600 அடி போர்வெல் டெப்த்து போட்டிருக்காங்க. நல்ல ஒரு எக்ஸலண்ட்டான லேண்டுங்க. கிணறு பார்த்திங்கன்னா ஊற்று கிணறு தான். ஸோ தண்ணி எடுக்க எடுக்க அதை விசாரத்தில் ஊற்று ஊறிட்டு தான் இருக்கும். ஸோ நீங்கள் பார்க்கலாம், முருங்கை 4 ஏக்கர்லேருந்து 5 ஏக்கர் வரைக்கும் போட்டிருக்காங்க. சீமப்புல், அதாவது பால் கறவைக்காக போடுவாங்க, அது ஒரு 2 ஏக்கரில் போட்டிருக்காங்க. ஸோ மற்றபடி எதுவுமே எம்டியாக கிடையாதுங்க, ஏதாவது ஒரு கல்டிவேட் பண்ணியிருக்காங்க ஃபுல்லாக. மொத்தம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா 19 ஏக்கர் வருங்க. 19 ஏக்கரில் பார்த்திங்கன்னா எல்லாமே கல்டிவேட் பண்ணியிருக்காங்க. நீங்களே பார்த்தாலும் அந்த குத்தவரங்காலாம் கல்டிவேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ முருங்கை பார்த்திங்கன்னா நல்ல ஈல்டில் இருக்குங்க. இப்போயே பார்த்திங்கன்னா நல்லா நிறைய பிஞ்சுகள் வச்சுருக்கு. ஸோ நல்ல வருமானம் வரக்கூடிய ஒரு பிளானிங் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ஏதாவது எல்லாமே தோட்டத்துக்குள்ளே இருக்கிற மாதிரி பாருங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இது உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும், ஏன்னா தென்னை இருக்குது, எலுமிச்சை இருக்குது, முருங்கை இருக்குது, கொத்தவரங்காய் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பண்ணி வச்சுருக்காங்க. உள்ளே ஒரு வீடு இருக்குங்க, நல்லா லேபர்ஸ் அண்டு ஓனர்ஸ் தங்குற மாதிரியான ஒரு வீடு இருக்குது. ஒரு கோழி செட்டு ஒன்று இருக்குங்க. ஸோ தென்னை மரத்தோட ஏஜுன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எல்லாமே 50 இயர்ஸ் பிலோ தான் இருக்கும். 15 வருஷத்துக்குள்ளேயே தான் அதனோட வயசு. நல்ல ஒரு அருமையான மரம், எதுலேயுமே மஞ்சள் அடிக்கலை. நல்ல ஒரு நல்லா மெயின்டெனன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் டவுனுக்கு போகணும் அப்படின்னா ஈஸி அக்சஸில் வேகமாக போயிடலாம். கட் ரோட் ஃப்ரண்டேஜில் இருக்குது. நல்ல ஒரு ரீசனபிள் ப்ரைஸில் கொடுக்குறாங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ நம்ம கஸ்டமர் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நிறைய பேர் இப்போல்லாம் நீங்கள் பிளாட்டெல்லாம் போடுறீங்க, கொஞ்சம் அக்ரி லேண்டும் போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காகவே ஃபீல்ட் ஒர்க் பண்ணி இந்த லேண்டை அப்லோட் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் இதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 ஏக்கர் பக்கம் எம்டியாக இருக்கும். அதில் நீங்கள் வேறு ஏதாவது கல்டிவேட் பண்ணியிருக்கலாம், கத்திரிக்காய் இல்லை வேறு ஏதாவது தக்காளி அந்த மாதிரி சொல்லிட்டு நீங்கள் வேறு ஏதாவது பயிர் கூட பண்ணிக்கலாம். இங்கே வந்து கொத்தவரங்காய் போட்டிருக்காங்க. சாயில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கரும்பு மண் தான். ஸோ எல்லாத்துக்குமே ஆனால் ஒரு நல்ல சூட்டபிள் மண் தான்.
ஸோ நீங்கள் பார்க்கலாம், ஃப்ரண்டேஜ் சைடு மட்டும் உங்களுக்கு ஃபென்சிங் பண்ணியிருக்காங்க, மற்ற மூணு சைடு இருக்காது. நல்ல ஒரு எக்ஸலண்ட்டான ப்ராப்பர்ட்டிங்க. ஸ்டுடியோ ஃபுல்லாக பாருங்கள், நல்ல ரோட் ஃப்ரண்டேஜில் இருக்குங்க. மெயினாக ஸோ எலுமிச்சியோட வருஷம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா 2 வருஷம் மரங்கள் தான். ஸோ நல்ல ஈல்டு இனிமேல் தான் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ காய்கள் வருது, பட்டு எலுமிச்சியோட வயசு பார்த்திங்கன்னா 3-4 வருஷம் அந்த ஏஜில் தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எலுமிச்சையிலேருந்து எல்லா மரத்துலேயுமே காய்கள் வர ஆரம்பிக்கும். நல்ல ஒரு எக்ஸலண்ட்டான ப்ராப்பர்ட்டி வரக்கூடிய ஒரு லேண்டு தாங்க. ஏன்னா எலுமிச்சாலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பழமே 8 ரூபாலேருந்து 10 ரூபா விற்றுக்கிட்டு இருக்குது. ஸோ நல்லா ஈல்டுக்கு வந்துச்சு அப்படின்னா எலுமிச்சையிலேருந்தே நல்ல ஒரு ப்ராஃபிட் பார்க்கலாம். ஸோ டைட்டில் கிளியராக இருக்குங்க. நீங்கள் ஒன்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா லீகல் பார்த்துட்டு ஃபர்தராக நீங்கள் ப்ரொசீட் பண்ணிக்கலாம். ஸோ கிணறு நீங்கள் பார்க்கலாம், 90 அடி ஆழ கிணறு. அதில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு 40 அடியிலேருந்து 50 அடி தண்ணி இருக்குங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸோ இடையில இடையில வாழை கொய்யாலாம் போட்டிருப்பாங்க, பட் அவ்வளோ குவான்டிட்டி இல்லை. வாழை ஒரு 30-40 மரங்கள் இருக்கும், கொய்யா ஒரு 4-5 மரங்கள் இருக்கும். ஸோ இந்த லேண்டோட விலை என்னென்னு பார்த்தீங்கன்னா பர் ஏக்கர் வந்து 16 லேக்ஸ் சொல்கிறாங்க, 16 லட்சம் ஸ்லைட்லி நெகோஷியேட் ப்ரைஸுங்க. ஸோ இதே போல் உங்கள் நிலங்களை விற்கணும் இல்லை வாங்கணுன்னாலும் பர்சனலாக கால் பண்ணுங்கள். திண்டுக்கல்ல அக்ரி லேண்ட், ஃப்ளாட், ஹோட்டல்ஸ், கமர்ஷியல் லேண்டு, இண்டஸ்ட் லேண்டு, எஸ்டேட், ஃபார்ம் லேண்ட்ஸ், இந்த மாதிரி எந்த ப்ராப்பர்ட்டினாலும் கால் பண்ணுங்கள். இதனைத் தொடர்ந்து திண்டுக்கல் கலெக்டரேட் நியர்பை சிபா ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் வீடு சேலுக்கு இருக்குங்க. 2000 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா, 1100 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாவோட ஒரு வீடு, கிழக்கு பார்த்தல வீடு அவைலபிளாக இருக்குங்க. அர்ஜென்சியில் ப்ராப்பர்ட்டி. இதோட டீட்டெயில் வேணும் பர்சனலாக கால் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.